மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அசோக் செல்வன் நல்லா நடிச்சிருந்தாரு, அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மெசேஜ் இருக்குது தான் ஆக்சுவலாக. அது வந்து கவுன்சிலிங் ரிலேட்டட் மூவி மாதிரி இருந்துச்சு. அந்த டாக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் நெகட்டிவ்னால் வந்து எனக்கு நெகட்டிவ் மாதிரி எனக்கு அவ்வளோவா எதுவும் ஃபீல் ஆகலை. பட் பாசிட்டிவாக வந்து எனக்கு அந்த படத்தில் வந்து ஸ்டோரி புக்ஸ் நிறைய படிக்கணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தட் நான் அந்த கேரக்டராக ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் வந்து ஹூ சொல்ல முடியாது, ஆஹான்னு சொல்லிடணும். சார் அக்கா, நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கூட கேட்க மாட்டீங்க. டீசெண்டாக எதுக்கு வேலையே வேஸ்ட்டு. ஆத்தாட்டருக்கு போயிடுவேன் நிச்சயமா. ஹீரோனு ஹீரோயினி வரேன் நாங்கள், அதுவும் வரல. யாருமே வர நாங்கள் நான் உண்மையாக சொல்ல போனால் அரூரா டிக்கெட் தான் போனோம். ஒரு அண்ணா தெரிஞ்ச மூலயமா போனோம். ஆஹா, எதுவுமே புரியல, எனக்கே புரியல. ஏன்ச்சு வந்துட்டேன் நான், ஒருத்தில நான் வேஸ்ட்டு. நல்லா இருந்ததுன்னு பாக்குறோம். ஏன்னா ஒரு டைரி தான் கதையே. அந்த டைரி இருந்ததுன்னா வைங்களேன், அவள்தான் நீங்களே பிடிச்சிருவீங்க கதையை. ஃபிகர் ஒன்றுமே இல்லைக்கா, ஒரு கத்தில. நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு ஆறு பேர் தான் கத்துறமே, வேற யாருமே கத்தலை. ஹீரோனையும் வரல, ஹீரோவும் வரல. ஒரே டார்ச்சராகி போயிடுச்சு படம் பார்த்து. மீனாட்சி கேரக்டர் மட்டும் விட்டுறாதீங்கண்ணா டப்புன்னு. அந்த அந்த ஹீரோனிக்கே பிடிக்கல போட படத்தை, ஸ்டாப் பண்ணிடலாங்க. வேறு ஹீரோனியை மாற்றிட்டாங்க தெரியுமா. மீனாட்சி கதை முடிஞ்சோடனே இங்கே வெளியே வந்துட்டோம் நாங்கள் வேட்டுன்னு. பத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? பத்துக்கா? ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் விட முடியாது அக்கா. நல்ல வேலைக்கா ஓப்பனாக சொல்லணும்னா, ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் அப்படியே அந்த காமெடி, அவரும் காமெடியும் பார்த்துட்டாரு, ஹீரோவும் பார்த்துட்டாருன்னு நல்லா கலக்கிட்டாப்புல தலைவன். என்ன பண்ண முடியுமோ அது ஹீரோ காசு வாங்கிட்டார் காமெடி காசு வாங்கிட்டார் தலைவன். பிரச்சனையே இல்லை, டேரக்டருக்கு ப்ரோ படம் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு ப்ரோ.
வந்துட்டு ரைடு போகணுன்னு ஆசைப்படுற பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சிருக்காப்புல. டேரக்டர் ஐயா நன்றி அதுக்கு. வேற என்ன ப்ரோ? டிபெண்ட்ஸ் ப்ரோ, ஒவ்வொருத்தர் பார்க்குற விதத்தை பொறுத்து இருக்குது. இது எப்படின்னா ஒரு கதைக்குள்ளே ஒரு கதை 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 அப்படி போகிற மாதிரி இருக்குது. ஒரு நார்மலாக வந்து பார்த்துட்டு என்டர்டெய்னிங்காக சும்மா நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சு இல்லை பண்ணாமல் நார்மலாக வந்தீங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிங்களா லாஸ்ட்டாக போகும்போது லைட்டாக ஏதோ அறிவு வந்துச்சா ஏழுச்சி ஓடிடணும் முடிஞ்சிருச்சு அதோட அவ்வளோதான் ப்ரோ. வண்டி எடுத்துகிட்டு வெளில கிளம்புங்கடான்னு சொல்லி சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. கிளம்புவோம், அதான் நம்ம வண்டி தலாக்குட்டி இங்கே இருக்குது, கிளம்புறேன் நானும் இப்போ கிளம்பி லேக்கு போகிறேன். பாய் ப்ரோ. படம் நீங்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும், பட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக மக்களோட பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆசையோடு வந்தேன். ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ரெண்டு வருஷம் உழைப்பு, இது எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணோம் இடமும் பண்ணோம், நிறைய கஷ்டம் இந்த படம் எடுத்தது. நம்ம ஈஸியாக எடுத்த படம் இல்லை, இது ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு எடுத்த படம். ஸோ கடைசியில் மக்கள் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல கத்தும் போதும் சரி கடைசியில் கை தட்டும் போதும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் படம் எப்படி? படம் ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப மெசேஜ் லவ் படம்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க போனேன் அவ்வளோதான். ஆ நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. லேகுன்ட்டு இல்லை, ஃபுல்லாக காமெடின்ட்டு ஒன்றுமே இல்லை, காமெடின்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணுறாங்க அதான் படத்துல. மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் எனக்கு பர்சனாக எனக்கு பிடிக்கல. ரேட்டிங் கொடுக்கணும்னா ஒரு 5-6 கொடுப்பேன். மறக்காமல் ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.